இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவர்களோட எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு அதிலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதய செயலிழப்பு அப்படின்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆண்டு ஒன்றுக்கு எட்டு இருந்து பத்து லட்சம் பேருக்கு நிகழ்வுது இந்த சூழலில் இதய செயலிழப்பு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசிருக்கிறோம் அதற்கான காரணம் என்ன சிகிச்சைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் பேசுவதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் இருதய சிறப்பு சிகிச்சை நிபுணரான டாக்டர் டி அசோக் குமார் இருக்கிறாங்க பேசலாம் இப்போ இந்த ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய சூழலுக்கு என்ன காரணம் இருக்கும் ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான காரணங்கள் கரோனரி டிசீஸ் மற்றும் ஹைப்பர் டென்ஷன் கரோனரி ஆர்டிடிசீஸில் இருதயத்துக்கு செல்கிற ரத்த குழாயில் பிளாக்ஸ் ஏற்படுறதுனால அவங்களுக்கு ரத்த ஓட்டம் குறையும் இதனால் அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலிங் வரலாம் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தில் திடீரென தடை ஏற்படும் பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுனால இதனால் நம்ம ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம் இதனால் லெஃப்ட் வெண்ட்டிகளோட சில செக்மெண்ட்ஸ் வந்து சரியாக கான்ட்ராக்ட் ஆகாமல் ஹார்ட் பம்பிங் குறையும் இந்த நோயாளிகளுக்கு பின்னர் ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான காரணம் ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் டென்ஷனில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் அகே அதிக ரெசிஸ்டன்ஸை எதிர்கொள்கிறது அதனால் அதிக ரெசிஸ்டன்ஸுக்கு எதிராக பம்ப் செய்யும்போது ஒரு கட்டத்திற்கு மேலே இறுதியம் செயல் இழக்க துவங்கும் இதனாலேயும் ஹார்ட் ஃபெயிலியர் காமனாக வரும் மேலும் இருதயத்தில் சில வேல்ஸ் இருக்கும் அயோட்டிக் வேல் மற்றும் மைட்ரல் வேல் என்று வேல் இருக்கும் அயோட்டிக் வேலில் சில சமயத்தில் சுருக்கங்கள் வரலாம் அதனை நம்ம அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் என்று சொல்லுவோம் இதுலேயும் ஹார்ட் அகெயின்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பம்ப் பண்ணும் மேலும் ரீஹசிட்டேஷன் அல்லது லீக்ஸ் வந்து இருக்கலாம் அயோட்டிக் வேல்லேயும் இருக்கலாம் மைட்ரோல் வேல்லையும் இருக்கலாம் இதனால் ஹார்ட்டுக்குள்ளார வால்யூம் வந்து அதிகமாகிறதுனாலையும் ஹார்ட் வந்து அதிகமான வேலையை செய்ய வேண்டியிருக்கும் இதனாலேயும் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வருவதுக்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் சில சமயத்தில் பார்த்திங்கன்னா சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் மயோகாய்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதனாலேயும் ஹார்ட் பம்பிங் குறையும் மேலும் சில சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆல்கால் வந்து ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனாலேயும் அவங்களுக்கு ஹார்ட் பம்பிங் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது